திருப்பூர் மாவட்டம் உடுமலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் மனு அளித்தனர். உடுமலை, குடிமங்கலம், மடத்துக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீரின்றி கருகிய தென்னை மற்றும் மக்காச்சோள பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு விடிய அரசுக்கு விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மடத்துக்குளம் பகுதியில் நடைபெறும் சட்டவிரோத கனிம வள கொள்ளையை விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் கை கட்டி வேடிக்கை பார்ப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு மரத்திற்கு 30,000 ரூபாய்கள் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வலியுறுத்துகிறது. உடுமலை தாலுகா பகுதிகளிலே கல்குவாரிகள் விதிமுறைகளை மீறி காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை அனுமதிக்கப்பட்ட அளவையும் தாண்டி இரவு நேரங்களிலும் கற்களை வெட்டி எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். 2023 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களில் 6010 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதாதது தெரிய வந்துள்ளது. 2023-2024 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 776,000 மாணவ மாணவிகள் எழுதியதாக தமிழக அரசு தேர்வுகள் இயக்ககம் கடந்த ஆண்டு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் 2024 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களின் விவரம் குறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் தரவுகளை வெளியிட்டது. கடந்த கல்வியாண்டில் +1 தேர்வு எழுதிய மாணவர்களின் தரவுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 6010 மாணவர்களின் நிலை என்ன ஆனது என்ற விவரம் பள்ளிக் கல்வித்துறையிடம் இல்லாதது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதாமல் இருக்கும் மாணவர்களின் விவரம் குறித்து பள்ளிக் கல்வித்துறை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கல்வியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூரில் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு 16 கோடி ரூபாய் செலவாகும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதால் அரசு தங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கையை விடுத்துள்ளனர். கடலூர் அருகே ஆலப்பாக்கம் அடுத்த கம்பளிமேடு கிராமத்தைச் சேர்ந்த சிவராஜ், சிவசங்கரை தம்பதியினரின் 1 வயது ஆண் குழந்தையான கிருத்திக் ராஜுக்கு அரிய வகை நோயான முதுகு தண்டுவடத்தில் வளைவு ஏற்பட்டுள்ளது. இதற்காக மருத்துவ செலவுக்கு 16 கோடி ரூபாய் ஆகும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாக அவரது பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தங்களுக்கு மருத்துவ செலவுக்கு உதவி செய்ய வேண்டுமென குழந்தையின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் இருப்பதால் ஆட்சியர் தங்களை சந்திக்கவில்லை என அவர்கள் கூறியுள்ளனர். திருப்பூர் மக்களவைத் தொகுதி வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மின்சாரம் தடைப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குப்பெட்டிகள் அரசு மகளிர் கலைக் கல்லூரி வளாகத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு பாதுகாப்பு அறையிலும் பிரத்யேகமாக சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருப்பூரில் பெய்த கனமழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் சிசிடிவி காட்சிகள் வேலை செய்யாததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தால் அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் வீட்டின் கதவை உடைத்து 20 சவரன் நகை மற்றும் 20 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவினாசியை அடுத்த குன்னத்தூர் தொரவலூர் சாலையில் வசித்து வரும் மாரப்பன் என்பவர் தனது குடும்பத்துடன் வெளியூர் சென்றுள்ளார். பின்னர் வீடு திரும்பிய அவர் தனது வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் நகை மற்றும் 20 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து மாரப்பன் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த குன்னத்தூர் போலீசார் 4 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்.